அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 11, தலைப்பு: ஒப்புரவாகுதலின் பரிசுத்த ஆவி மறுக்கும் செய்திகளை ஆழ்ந்து ஆராய்தல். பக்கம் 363 முதல் 369 வரை. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்போஸ்தலர் 8:29. வசனம். இந்த வார்த்தைகளிலிருந்து மூன்றாவதொரு கடவுள் இருக்கின்றார் என்று எண்ணுவதற்கிடமில்லை. இதற்கு மாறாக என்ன செய்யப்பட வேண்டுமோ அது செய்யப்பட்டது. வேதாகமத்தின் இதர பகுதிகள் இதற்கிசைவாக இருக்கின்றன. கர்த்தர் தம்முடைய ஆவியின் வல்லமையினாலே ஆதிக்கத்தினாலே பிலிப்புவுக்கு வழிகாட்டி ரதத்தில் போய் சேரும்படி கூறினார். பிலிப்பு எப்படி பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார் என்பது பற்றி நமக்கு அறிவுறுத்தப்படவில்லை. எனவே அது எவ்வாறு நடந்திருக்கும் என்று ஆராய்வதோ அல்லது கற்பனை செய்து பார்ப்பதோ அவசியமும் அல்ல, ஞானமுள்ள செயலும் அல்ல. தேவன் யாதொருவரிடம் தம்முடைய ஆலோசனைகளை குறித்து போதிக்க தொடர்பு கொள்ள வேண்டுமானால் அவருக்கு ஏராளமான எல்லையில்லாத வழிமுறைகள் உண்டு. அப்போஸ்தலர் 8:39 வசனத்தை பார்க்கவும். ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்றார். அப்போஸ்தலர் 10:19 வசனம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முன்னர் சொன்ன வசனத்திற்கு என்ன மறுப்பு சொன்னோமோ அதே பதில் இதற்கும் பொருந்தும். தேவ ஆவி வல்லமை பேதுருவிடம் எப்படி ஆதிக்கம் செலுத்தி பேசியது என்பது நமக்கு அவசியமல்ல. பேதுருவை பரிசுத்த ஆவி அல்லது தேவ வல்லமை வழிநடத்தியது என்பதை அறிவது நமக்கு போதுமானது. தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த தேவ வல்லமையினால் வழிநடத்தப்பட்ட பேதுரு சொல்லப்பட்டபடியே செய்ததிலிருந்து நமக்கு அந்த தேவ வல்லமையின் வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள முடிகின்றது. பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். அப்போஸ்தலர் 13:2 வசனம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு சில இடங்களில் பரிசுத்த ஆவி ஆணாக சொல்லப்பட்டிருப்பதை போன்று இங்கேயும் ஆண்பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை குறிக்கும் அநேக இடங்களிலெல்லாம் ஆண்பாலாகத்தான் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் ஆண்பாலில் சொல்லுவதில் தவறு இல்லை. ஆனால் இங்கே யெகோவாவின் வல்லமையை குறித்துதான், அவர் கொடுத்த செய்தியை குறித்துதான் கூறப்படுகிறது. பரிசுத்த ஆவி எப்படி பவுலையும் பர்ணபாவையும் பிரிந்து போகும்படி கூறினார் அல்லது எப்படி பிரிந்து போகும்படி செய்தார் என்பது பற்றி நாம் அறியோம். எனினும் கர்த்தருடைய அர்ப்பணம் செய்யப்பட்ட பிள்ளைகள் சத்தியத்திற்கு ஊழியர்களாக இருக்கும் பொருட்டு அவருடைய ஆவியினால் அழைக்கப்பட்டார்கள் என்பதையும் அவர்களுடைய தகுதிக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றாற்போல் அவர்கள் உண்மையுள்ளவர்களாகவும் உற்சாகமுள்ள ஊழியர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிவோம். பொதுவான அழைப்பிலே எல்லோருக்கும் இதே போன்ற அறிவுரைகளை பரிசுத்த ஆவி எல்லோருக்கும் கூறுகின்றது. அந்த ஆவியின் வார்த்தை, ஏன் இங்கே சோம்பலாக இருக்கிறீர்கள், நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றது. சத்திய பணிக்காக சுவிசேஷ தகுதியும் திறமையும் பெற்றவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த அழைப்பை தருகிறார் என்பது உணரப்பட வேண்டும். பவுலும் பர்ணபாவும் எல்லாரையும் போல பொதுவான தகுதியையும் திறமையையும் பெற்றிருந்தாலும் அதற்கு மேலும் அவர்களுக்கு சிறப்பு தகுதியின் காரணத்தினாலே அவர்கள் தனித்தனியே பிரிந்து பிரச்சாரம் செய்ய அனுப்பப்பட்டனர். சிறப்பாக பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் விசேஷ தகுதி திறமைகளில் ஒன்றாகிய தீர்க்க தரிசன வரத்தை கொடுப்பது அக்கால திருச்சபையில் நடைமுறையில் பழக்கமாயிருந்தது. பவுல் பர்ணபாவை பற்றி கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிய அப்போஸ்தலர் 13:1 வசனத்தை வாசிப்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தன்னுடைய ஊழியத்திற்கான அழைப்பை பற்றி கலாத்தியர் சபைக்கு கலாத்தியர் 1:1 வசனத்தில் பவுல் கூறிய வார்த்தைகளை நினைவு கூறுவோம். இந்த வசனத்தின்படி பவுல் தனக்கு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அழைப்பு வந்ததாக கூறியிருக்கிறார். 3 ஆளாக பரிசுத்த ஆவியை பவுல் ஏற்றுக்கொண்டிருந்தால் இங்கே அதை குறிப்பிட்டிருப்பார் அல்லவா? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நான் என்று எழுதினார்.
பரிசுத்த ஆவி ஒரு ஆளாக இருந்து அவர் கடவுளாக இருப்பாராகில் இம்மாதிரியான ஊழியக்காரர்களை ஏற்படுத்துவது பரிசுத்த ஆவியின் வேலை, சில பொதுவான சபைகளின் கருத்தாகும் என்பது உண்மையாயிருந்தால் பரிசுத்த ஆவியை குறிப்பிடாமல் ஒதுக்குவது அவசியமற்றதும் காரணமற்றதுமாயிருந்திருக்கும். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியை பற்றி சரியான கருத்தில், அதாவது அது ஆவி சக்தி செல்வாக்கு அல்லது பிதாவினுடைய அதிகாரம், குமாரனுடைய அதிகாரம் அல்லது இருவருடைய அதிகாரம், ஏனெனில் அவர்கள் நோக்கம் ஒன்றே என்ற கருத்தில் இருப்பதால் இசைவாகவும் நியாயத்திற்குட்பட்டதுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் 15:29. பிறவியில் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் பொருந்துமா என்பது போன்ற வினாக்களுக்கு விடைக்கான அப்போஸ்தலர்கள் அந்தியோகியாவில் விசேஷ கூட்டம் ஒன்றை கூட்டியிருந்தனர். அந்தியோகியாவில் கூடி அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானமோ தீர்ப்போ அப்போஸ்தலர்களுடையது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பு கர்த்தருடைய சிந்தையை பரிசுத்த ஆவியினால் பெற்று வெளியிட்டதினால் அது கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய தீர்ப்பே ஆகும். தேவ சிந்தை, தேவ சித்தம் ஆகியவைகளை எப்படி அறிந்து கொள்வது பற்றி ஆலோசனையாக யாக்கோப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15:13-18 விளக்கமாக கூறுகிறபடி, எந்த ஒரு தீர்மானமும் தீர்க்க தரிசனங்களும் வேதத்திற்கும் ஒத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதை தேவ சித்தம் என்று தீர்மானிக்கலாம். இதை தேவனுடைய திருவலப்படி ஆராய்வதே அவருடைய சித்தத்தை அறிவதாகும். தேவனுடைய காரண காரியத்துடன் புறஜாதியாரில் முதல் முதலாக மனமாற்றமடைந்த கொர்நிலேயுவிடம் பேதுருவை செல்லுமாறு அனுப்பியது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலே. இன்னமும் நிறைவேறாத தீர்க்க தரிசனத்தை குறித்து தேவ ஆவியினால் ஏவப்பட்ட அப்போஸ்தலர் விவரித்து சொன்னபோது அது வேத ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சிந்தனை என்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டனர். ஆசியாவில் பிரசங்கம் பண்ண பரிசுத்த ஆவியின் தடை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் 16:6. பரிசுத்த ஆவி ஒரு ஆளாக இருந்து அவர்களோடு பேசி தடை பண்ணினார் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இந்த வசனம் வெளிப்படுத்துகிற ஒரு தோரணை இவ்வாறு இருக்கக்கூடும் என்று பொதுவாக நினைக்கிறார்கள். ஆனால் வெகு நெருக்கமாக சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து இதை ஆராய்ந்து பார்க்கும்போது பரிசுத்த ஆவி ஒரு ஆள் அல்ல, நாம் ஏற்கனவே பார்த்தபடி அது தேவ வல்லமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். யெகோவா தேவனின் பரிசுத்த வல்லமை, ஆதிக்கம் ஆகியவற்றினை இணைத்து காட்டுகிறதாக இவ்வசனம் அமைகிறது. அதுபோலவே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியும் தேவனுடைய சித்தப்படி தேவனுக்கென்று உடன்படிக்கை செய்கிற யாவருக்கும் வழங்கப்படுகிறது. அப்போஸ்தலரும் அவருடைய நண்பர்களும் எந்த வகையில் ஊழியம் செய்வதற்காக அங்கு செல்ல தடை செய்யப்பட்டார்கள் என்றும் நாம் அறியோம். ஆனால் அவர்கள் எப்படியோ ஆசியாவுக்குள் செல்ல முடியாதபடி பாதகமான சூழ்நிலையினால் தடுக்கப்பட்டனர். அவர்கள் எப்படி தடுக்கப்பட்டார்கள் என்பது முக்கியமல்ல. இதில் தெரிந்து கொள்ளும் பாடம் என்னவென்றால், தேவனே அவரது சொந்த வேலையை வழிநடத்துகிறார். அப்போஸ்தலர்களது வழிநடத்துதலும் செயல்பாடும் தெய்வீக மேற்பார்வையினாலே ஆகும். அவர்கள் கர்த்தரின் ஆவியினால் வழிநடத்தப்பட்டனர். அவரது காண முடியாத வல்லமையால் அவரது ஊழியக்காரர்களாக அவர்களை இயக்கினார். எந்த வகையில் பார்த்தாலும் தேவன் அவர்களது மனதில் இந்த எண்ணத்தை தோற்றுவிப்பது மட்டுமல்லாமல் நடைமுறையிலும் தமது ஆவியை கொண்டு முழுமையாக செயல்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த வசனமே விளக்கமாக அமைந்திருக்கிறது. அப்போஸ்தலர் பவுலுக்கு இரவில் ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. மக்கெதோனியாவை சேர்ந்த மனிதன் ஒருவர் அந்த தரிசனத்தில் காணப்பட்டார். மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த தரிசனத்தை கண்ட பிற்பாடு கர்த்தர் மக்கெதோனியாவுக்கு சென்று தங்கள் ஊழியத்தை செய்ய அழைக்கிறார் என்று நிச்சயித்துக் கொண்டனர். அப்போஸ்தலர் 16:9-10. தம்முடைய ஊழியக்காரர்களை அப்போஸ்தலர் காலத்தில் எவ்வாறு தேவன் வழிநடத்தினாரோ அதே போல இக்காலத்திலும் தம்முடைய ஆவியை கொண்டு போதித்து வழிநடத்துகிறார் என்பதில் பெரிய வேற்றுமை ஏதும் இல்லை. இப்படி நேரடியாக சொல்லாத, தனிப்பட்ட முறையில் செய்ய சொல்லாமல் தேவனுடைய ஆவியின் பலத்தினாலோ ஆதிக்கத்தினாலோ தூண்டுதலினாலோ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படி செய்கிறார். அப்போஸ்தலர் பேதுரு சிறையிலிருந்த போது
ஒரு தூதனை கொண்டு நேரில் சொன்னது போல. அப்போஸ்தலர் 5:19, 12:7. அப்போஸ்தலர் பவுல் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் கர்த்தர் பவுலிடம் தனிப்பட்ட முறையில் பேசினது போல. அப்போஸ்தலர் 9:4, 1 கொரிந்தியர் 15:8. இப்படி பரிசுத்த ஆவியின் மூலமாக இல்லாமல் கர்த்தரே நேரடியாகவோ ஒரு தூதன் மூலமாகவோ செய்தியை தெரிவித்திருக்கிறார். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் 20:23. இங்கே பரிசுத்த ஆவிக்கு ஆழ்த்துவம் உண்டு என்பதற்கு எந்தவித அவசியமும் இல்லை. அதற்கு நேர்மாறாக தேவனுடைய சித்தத்தை, தேவ சிந்தையை தனக்கு எருசலேமில் கட்டுகளும் உபத்திரவங்களும் காத்திருக்கிறது என்பதை பவுலுக்கு தமது ஆவியை கொண்டு உணர்த்தினார். இதுபோன்று செசரியாவில் இருந்த இன்னொரு சாட்சியை கவனிக்கவும். அகபு எனும் பெயர் கொண்ட தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தை பற்றி இவ்வாறு வேதம் கூறுகிறது. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலின் கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அப்போஸ்தலர் 21:11. பவுலின் மேல் பிரியமாயிருந்த நண்பர்கள் இப்படி ஒரு ஆபத்துள்ள சூழ்நிலையில் எருசலேமுக்குள் செல்ல வேண்டாம் என்று வேண்டினர். ஆனால் பவுலோ கர்த்தருடைய ஆவியின்படி, அவருடைய சித்தத்தின்படி அங்கு சென்றே தீருவேன் என்று உறுதியாக இருந்தார். கர்த்தருடைய திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் கொஞ்சமும் மாற்றமாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, எருசலேமிலே மரணமடையும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். இவ்விடத்தில் பரிசுத்த ஆவியின் நிமித்தம் மரணமடைகிறேன் என்று சொல்லாமல் கர்த்தராகிய இயேசுவின் நிமித்தம் மரிக்க தயார் என்று சொன்னதை கவனிக்கவும். அப்போஸ்தலர் பவுலினுடைய நண்பர்கள் அவருடைய விவேகமான உறுதியை உணர்வு பூர்வமாக உணர்ந்ததால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும் என்றனர். இப்படியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பரிசுத்த ஆவியின் சாட்சியை, ஆதிகால திருச்சபையார் இயேசுவின் சித்தமே பிதாவின் சித்தம், இரண்டும் ஒன்றே என்று ஏற்றுக்கொண்டிருந்தனர். அப்போஸ்தலர் 21:10-14. இதனை தொடர்ந்து வரும் பரிசுத்தாவி சிலரை கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 369 முதல் அடுத்த பாகத்தில் காண